டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்காக அமைக்கப்பட்டுள்ள கிராமத்தில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 32வது ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வருகிற 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்காக பிரத்யேக ஒலிம்பிக் கிராமத்தை ஜப்பான் அரசு அமைத்துள்ளது. ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் 205 நாடுகளைச் சேர்ந்த 11,000 விளையாட்டு வீரர்களும் இந்த கிராமத்தில்தான் தங்க உள்ளனர். போட்டி துவங்க இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் ஒலிம்பிக்கில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாட்டு வீரர்கள் டோக்கியோவை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டனர். இந்த நிலையில் உயர்மட்ட மருத்துவ பாதுகாப்பு விதிமுறை கொண்ட ஒலிம்பிக் கிராமத்தில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஒலிம்பிக் சிஇஓ டோஷிரோ முட்டோ, ஒலிம்பிக் போட்டிக்கான ஏற்பாட்டு பணிகளில் ஈடுபட்டிருந்த ஒருவருக்கு RT-PCR பரிசோதனை செய்ததில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து அந்த நபர் ஒலிம்பிக் கிராமத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஹோட்டலில் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அதே நேரம் கொரோனா பாதித்த நபரின் விவரத்தை வெளியிட அவர் மறுத்துள்ளார்.